மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதாவது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சில நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும், அது போன்ற ஒரு தினமாக அமைகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் தென்படக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான சில முயற்சிகள் பலிதமாவது போன்ற நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழல்கள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனசில் சில சங்கடங்கள், நிச்சயமற்ற சில தன்மைகள் எல்லாம் தென்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழலில் ரொம்ப சந்தோஷம் நிலவும், எதிர்பாராத சில தன வரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் விருந்தினர்கள் போன்றவர்கள்லாம் வந்து உங்களை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு டே நாளாகவும் அமையும். குழந்தைகளால் ஒரு ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படும். மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய, ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினம்தான். இருந்தாலும் கொஞ்சம் கவன பிசகாமல் நடக்க வேண்டியது அவசியம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும், தன வரவும் ஏற்படும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். நண்பர்களுடைய பொருட்டு நீங்க சில வேலைகளை சிறமேல் சாங்கி செய்யக்கூடிய ஒரு தினமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சில பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது இது அவசியம்தானா என்று ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்தித்து செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில குறுகிய பயணங்கள் ஏற்படலாம், சில தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருவாங்கனை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக அமையும். சில இனிய திருப்பங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டி வரலாம். நிதானமான ஒரு சிந்தனையோடும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சில அலைச்சல்கள், சில நேரங்களில் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள், குறிப்பாக வந்து இருதய கோளாறு அது மாதிரி சம்பந்தம் இருந்தாலோ, சரியாக மூச்சு விட முடியாமல் இருந்தாலோ நல்ல மருத்துவ உதவியை நாட வேண்டியது அவசியம். மொத்தத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். தேவையற்ற சில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் அவசியம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். நீண்ட நாள் நன்மை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சிறப்பான ஒரு தினமாக அமையும். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு தினம். குறிப்பாக மாணவர்கள் மேற்படிப்புக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது அதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாம் ஏற்படும்.
அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது போன்ற ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஒரு தன வரவு ஏற்படும், நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும், தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூர நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினம், எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், பெண்களாலும் நன்மைகள் ஏற்படும். அடுத்து உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு சிறப்பான தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். கடுமையான சில விஷயங்களை முடிக்க வேண்டியிருக்கும், கடுமையான உழைப்பு தேவை இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் முடிக்கும் பொழுது அதில் வந்து நிறைய ஆதாயங்கள் ஏற்படும், ஆனால் மனசில் சந்தோஷங்கள் ஏற்படும். அது போன்ற ஒரு அதாவது கடினமான உழைப்பை கொடுத்து சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திரம் நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பான தினம், எண்ணிய எண்ணம் போல செயல்பாடுகளும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக அவசர போக்கை தவிர்த்து செயல்பட சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம், சில பெரியவர்களை சந்திக்கக்கூடியது, அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடியது, சில அற்புதமான நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இது அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் கூட ஒரு சிறப்பான ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாகவும் இது அமையக்கூடும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும், நிதானமான போக்கை கையாள வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சில காரியங்களால் தடைப்பட்டு பின்பு கிடைத்துவிடும். அதனால் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது கொஞ்சம் தாமதமாவது, சில தடைகள் ஏற்படுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மென்டல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையக்கூடும். அதனால் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து தவிர்த்து நிதானமாக செயல்பாடுங்கள். கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் சிறப்பாகவே வந்து சேர்ந்துவிடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு டென்ஷன், மன உளைச்சல் வரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமையும், எண்ணிய எண்ணம் போல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வண்டி வாகனங்களை, புது வண்டி வாகனங்களை வாங்குவது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இல்லை புதிய தொழில் தொடங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஒரு உருப்படியான காரியம்னு சொல்லலாம். அது மாதிரி உருப்படியான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இது அமையக்கூடும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் வந்து சில சலனங்கள், அதனால் வரக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டம், இதெல்லாம் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இது அமையும்.
சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும். அதாவது இந்த கடனில் இந்த ஒரு பகுதியை வந்து நான் தள்ளுபடி செய்கிறேன், இதை கொடுங்க போகிறோம், அது மாதிரி அதில் ஒரு லாபம் ஏற்படும். இல்லை, ஒரு பெரிய விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டும் என்று வங்கிகளை அணுகும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக அந்த கடன்கள் கிடைக்கும். அதனால் ஒரு பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கு ஒரு அடிப்படை நாளாக இது நிச்சயமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு கவனமாக செயல்பட சிறப்பான வெற்றிகள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க தினம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு விழாக்கால ஒரு தோற்றங்கள் ஏற்படும். இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது, அப்புறம் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கிறது, இல்லை அது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்கள் குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் வெற்று வாகை சூடுவார்கள். உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரும் புகழை அடைவீர்கள். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரிய அளவுக்கு மறையக்கூடிய தினமாக அமையும். சில எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்கள் நீங்கள் எண்ணியபடி நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதான போக்கை கையாள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தெய்வ அனுகூலம் மிக்க தினம், எதிர்பாராத நல்ல ஒரு பரிசு பொருட்கள்லாம் வரக்கூடிய தினமாக கூட கொள்ளலாம். சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மனசில் உள்ள கவலைகள் பாரங்கள் எல்லாம் நீங்கும். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.